வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல் என்னோட பெயர் சக்திதாசன் திருமணத்தில் பட்டு சேலை அணிவது ஏன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பட்டு சேலை என்றாலே காஞ்சிபுரம் தர்மாவரம் ஆரணி புடவைகள் தான் பலருக்கும் நினைவுக்கு வரும் தமிழகத்தில் காஞ்சிபுரம் ஆரணிக்கு அடுத்தபடியாக கைத்தறிலேயே முழுவதும் நெய்யப்படும் பட்டு சேலைகள் தமிழகம் பாரம்பரிய கலாச்சார பெருமையை உலகுக்கு பறைசாற்றுகிறது இத்தகைய கைத்தறி சாலைகள் தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பகுதியில் தெற்கு வீரவநல்லூர் புதுக்குடி கிளாகுளம் வெள்ளங்குடி சேலம் மாவட்டத்தில் நெய்யக்காரம்பட்டி கொண்டலம்பட்டி புத்தூர் மஞ்சுக்காளிப்பட்டி மேச்சேரி ஓமலூர் சிந்தாமணியூர் செம்பளம்பட்டி அம்மாப்பேட்டை பொன்னம்மாப்பேட்டை கருங்கால்பட்டி இளம்பிள்ளை இடங்கணாஞ்சாலை மடத்தூர் சித்தார்கோவில் அதுக்கப்புறம் கடையாம்பட்டி சின்னப்பம்பட்டி கசப்பேரி கொங்கனாபுரம் ஜலகண்டாபுரம் தாரமங்கலம் போன்ற கிராமங்களில் வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக பண்ணுறாங்க நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராசிபுரம் தருமபுரி மாவட்டம் ஆரூர் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை கோவையில் பட்டாசுரம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இத்தகைய மதிப்பு வாய்ந்த பட்டுச்சாலைகள் பெண்கள் அணியும் போது ஒருவித கம்பீரம் தோற்றம் தோன்றுவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதையடுத்து இந்த பட்டு எதற்காக திருமணத்தின் போதும் கோவிலுக்கு செல்லும் போதும் அணியப்படுகிறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பட்டோட குணங்களை தெரிஞ்சுப்போம் பட்டு துணிகளுக்கும் பட்டிற்கும் இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு சில நல்ல வகை கதிர்வீச்சுகளை எளிதில் தக்க வைத்து கொள்ளும் சக்தியும் தீய கதிர்வீச்சுகளை தடுத்து உடலுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் சக்தியும் பட்டுக்கு உண்டு திருமண வீட்டில் பல வகையானவர்கள் வருகிறார்கள் அந்த காலத்தில் உறவினர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்தும் முறை இருந்தது இதில் யார் யாருக்கு என்ன நோய் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஒரு சிலர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நோய் தொற்று பட்டு ஆடைகள் அணிந்திருக்கும் போது பரவாமல் தடுக்கப்படுகிறது அதனால்தான் மணப்பெண்ணிற்கும் மணமகனுக்கும் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றும் தொற்று நோய் பரவக்கூடாது என்பதற்காகவும் பட்டாடைகள் அணிகிறார்கள் கோவில்களுக்கு செல்லும் போது பட்டு சட்டை பட்டு வேஷ்டி பட்டு சேலை அணி போன்றவற்றை அணிந்து சென்றால் கோவிலில் இருக்கும் நல்ல கதிர்வீச்சுக்களை அவைகள் உள்வாங்கி தக்க வைத்துக்கொண்டு கொண்டு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது கோவில்களில் யாகங்கள் நடத்தும் போதும் நித்திய பூஜைகள் செய்யும் போதும் ஒழிக்கப்படும் மந்திரங்களின் அதிர்வுகளை சக்திகளையும் பட்டு நூல்கள் கிரகித்து அதன் பின் மின்னதிர்வுகள் நம் நமது உடலில் பரவும் போது பல நன்மைகள் ஏற்படுகிறது அதே போல திருமணம் கோவில்களில் மற்றும் முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும்போது ஏற்படும் கண்டு ஸ்ரீ மற்றும் எதிர்மறை எண்ணங்களையும் பட்டாடைகள் தடுத்து நிறுத்துகிறது வசதியானவர்கள் பட்டாடை அணிய முடியும் ஏழை எளியவர்கள் பட்டு துணிகளுக்கு எங்கே செல்வது அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க பட்டாடைகள் வாங்க முடியாதவர்கள் வெள்ளை துணியை மஞ்சளில் தேய்த்து அதாவது மஞ்சளில் நல்லா முக்கிய எடுத்து பட்டு நூல் தரும் பயனை அந்த மஞ்சள் நூல் நமக்கு தந்துவிடுகிறது சோ அதனால வந்து ரொம்ப வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா பட்டு துணிகளில் மகத்தான சக்தி குறித்து இன்றைக்கு பல வெளிநாடுகளில் ஆய்வு செய்து வியந்து வருவதுடன் பட்டாடைகளை விரும்பி அணுகிறார்கள் பாரம்பரியம் மிக்க நமது கலாச்சார முறை இன்று நம்மில் பலருக்கு தெரியாமல் போய்விட்டது பட்டாடைகள் அணிவது குறி வந்து குறைந்து கொண்டே போயிட்டு இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க நன்றி மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் தமிழ் என்று சொல்லடா தலைஞ்சு மருந்து இல்லடா மகிழ்ச்சி